வணக்கம் கேமர்ஸ், இன்னொரு வீடியோல யூபிசாஃப்ட் பத்தி பேச போறேன். இந்த கம்பெனி வந்து புது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அது ஒரு சக்சஸ் வந்து காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வரப்போற ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும் பேசியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. யூபிசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக போன வருஷம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. லாக்டவுன் அப்புறம் பேண்டமிக் வந்து ஒரு ரீசனாக எடுத்துக்கலாம். பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து வருஷத்தில் 2-3 தடவை பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி சொல்லலாம், சில டேட்டா கொடுக்கும். அவங்களுக்கு ரீசெண்டாக இஏ பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் பற்றி சில பிளான்ஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்துற மாதிரி தான் சொல்லலாம். ஆனால் யூபிசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து நல்ல சேல்ஸ் பார்த்துருக்காங்க, நிறைய கேம்ஸ்லையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் ரெவன்யூலையும் சொல்லலாம். அந்த கம்பெனி சொன்ன சில விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அசாசின்ஸ் கிரீட் வேலையில் பற்றி தான். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கான். இது வரைக்கும் பெஸ்ட் செல்லிங் அசாசின்ஸ் கிரீட் கேம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரான்சைஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கேம் இது. நிறைய பேருக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கு, ஏன்னா வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்காங்க யூபிசாஃப்ட்டு. இருந்தாலும் சில ஃப்ளாஸ் இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியோ அப்புறம் வர்க்கிங் சீரீஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பேரை வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ரிலீஸ் பண்ண கேம்ஸில் வந்து அசாசின்ஸ் கிரீட் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய அளவில் இருக்குது. இதே கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய நியூஸ் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபார் அவர் வந்து யூபிசாஃப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்லப்போது, யூபிசாஃப்டோட புது பிளான் என்ன வந்து மோஸ்ட்டாக ட்ரிபிள் கேம்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற விட்டுட்டு ஃப்ரீ டு ப்ளே அப்புறம் மொபைல் கேம்ஸு, ரைடர்ஸ் ரிப்பப்ளிக் அப்புறம் இம்மார்டல் ஃபினிக்ஸ் அந்த மாதிரி தனித்தனி ஐபிஸ் வந்து டெவலப் பண்ண பார்க்குறாங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் புது கேம்ஸ்லாம் வரப்போது ஸ்மால் ஸ்கேலில் சொல்கிறேன், பெரிய அளவில் இல்லை. அதுக்கு நாங்கள் பெரிய பெரிய கேம்ஸ் வந்து விட மாட்டாங்க. டிவிஷன் அந்த மாதிரி பெரிய பெரிய சீரிஸை வந்து கண்டினியூ பண்ணி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் இருக்கும்போது அவ்வளோ செலவு பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நல்ல பேட்டர்ன் மாதிரி ரிலீஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நல்லா ரெவன்யூ கிடைக்க போகுது, முக்கியமாக ஃப்ரீ டு ப்ளே கேம்ஸ்னால தான். ஸோ அவங்களை வந்து ஹைப்பர் ஸ்கேப் மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்ல கேம்ஸ் விட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். யூபிசாஃப்ட் வந்து வரப்போகிற காலத்தில் வந்து டென்சன்டோட வச்சு பெரிய பார்ட்னர் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மோஸ்ட்டாக மொபைல் கேம் தான் இருக்கும். இது டார்க் சைடு கூட சொல்லலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இது முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து கேமோட ப்ரைஸ் தான். ஏற்கனவே வந்து யூபிசாஃப்ட் பேசியிருந்தாங்க இந்த மாதிரி நான் கேமோட ப்ரைஸ் வந்து ஒன்று அடாப்ட் பண்ண மாட்டோன்னு, அதாவது $70 சொல்கிறான்னு எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸுக்கும் அப்புறம் PS5 சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக இல்லைனு சொல்கிறாங்க, இன்னும் டெசிஷன் எடுக்கலையா இல்லை. இப்போதைக்கு $60 தான் இருக்கும் கேமு, ஆனால் என்ன நடக்க போகுது தெரியல, காலம் தான் சொல்லும். அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க, ரெயின்போ சிக்ஸ் ஓட அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ராப்ளம் கொடுக்குது. இந்த புது கேம் பேர் வந்து ரெயின்போ சிக்ஸ் குவாரண்டைனு இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு என்னென்னு. அதை வந்து மாற்றுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கான், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. அப்புறம் இந்த யூபிசாஃப்ட் வந்து சில ஐடியாஸ் பற்றி பேசியிருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஏன் ஆர்பிஜி ஸ்விட்ச் பண்ணோன்னு, இந்த ஏசி ஃப்ரான்ச்சைஸில் ஆரிஜின்ஸ்க்கு அப்புறம் வந்து கேம் சொல்கிறான்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து எங்கேஜ் பண்ணியிருக்கான், நிறைய ஹவர்ஸ் வந்து ஆட வச்சிருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கனால இதே அடாப்ட் பண்ணுறது பெஸ்ட்னு நினச்சிருக்காங்க. இன்னொரு மேஜர் அப்டேட் என்ன வந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா நிட்டாண்டு ஸ்விட்ச் யூசர்ஸ் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ண போகுது. யூபிசாஃப்ட் வந்து ஸ்விட்சோட பொட்டன்ஷியல் வந்து நல்லா பார்த்துருக்காங்களாம். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேம்ஸ் வந்து அதை செய்ய போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக பிளான் கூட போட்டுருக்காங்களாம், நிறைய கேம்ஸ் வந்து ஸ்விட்சில் வரப்போகுது, ஏன்னா நல்லா பொட்டன்ஷியல் இருக்குது. ரீசெண்டாக அதை பதில் கூட தனி வீடியோனா போட்டிருக்காங்க, போய் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து இம்மார்டல் ஃபினிக்ஸ் ரைசிங் கூட சொல்லலாம் எக்ஸாம்பிளாக. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா வந்து நெட்நாடு ஸ்விட்சில் வந்து சில ஏசி கேம்ஸை போர்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஜாப் லிஸ்டிங்லாம் போட்டிருக்காங்க, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும் நம்மளால். நெக்ஸ்ட்டு வந்து அப்கமிங் கேம்ஸ் பற்றி தான். எந்த அசாசின்ஸ் கிரீட் பற்றியும் நியூஸ் வரல, சின்ன கிரிப்டிக் நியூஸ் கூட கிடையாது, என்னன்னே தெரியாது. ரீசெண்டாக இந்தியா அந்த மாதிரிலாம் பேசியிருந்தோம் நம்ம, ஆனால் அதை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் வரல, அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஏசி வேலையெல்லாம் வந்து நல்லா ஓடிட்டுருக்கு, அதோட சேல்ஸ் வந்து கெடுக்க வேணாம் தான் நினைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் டேட் வந்து 10 கூட இருக்கலாம். இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அசாசின்ஸ் கிரீட் வேலையெல்லாம் கூட டிஎல்சி வந்து ரிலீஸ் ஆகும், இதுதான் வெயிட் பண்ணியிருப்பீங்க. யூபிசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவதார் கேம் செய்கிறாங்க, ஜேம்ஸ் கேமரானோட ஸ்டுடியோஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்டுடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க இந்த கேமில். 2018 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போதைக்கு நிறைய ஒர்க் போயிட்டுருக்கோம். ட்ரெய்லர் பற்றி எந்த நியூஸும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரலான்னா மோஸ்ட்டாக E3 தான் அனௌன்ஸ் பண்ணலாம், ஏன்னா வந்து நல்ல டேட் அது. மோஸ்ட்டாக அவதார் 2 தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அந்த மூவி ரிலீஸ் ஆகிட்ட பிறகு கேம் வந்து ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ E3 தான் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஸ்டேஜ். யூபிசாஃப்ட் வந்து லூகாஸ் ஃபிலிம்ஸோட ஒரு எக்ஸ்டர்னல் டீல் பற்றி பேசியிருக்காங்க, இனிமேல் நிறைய கேம் செய்ய போகிறாங்களா ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேம் செய்ய போகிறாங்க, ஒரு AAA கேமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் வேர்ல்டு கூட, அப்புறம் சிங்கிள் பிளேயர் கேம்பெயினருக்கு போகுது, MMO இருக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கேம் வந்து மேசிவ் என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு யூபிசாஃப்ட் கீழே இருக்க ஒரு ஸ்டுடியோ செய்கிறாங்க. இந்த கேம் வந்து அவதார் ரிலீஸ் முன்னாடி வரதான். ஸோ 2023 மேலே தான் எதிர்பார்க்க முடியும் இந்த கேமை. யூபிசாஃப்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஏர்லி டெவலப்மெண்ட்டில் தான், அதாவது இப்போ தான் டிராஃப்ட்லாம் போட்டுட்ருப்பாங்க. யூபிசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, ரொம்ப மோசமான இஷ்யூஸ் அதெல்லாம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மோசமான வருஷமாக இருந்தது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இயராக கூட இருந்திருக்காங்க உங்களுக்கு.
என்னதான் இருந்தாலும் யூபிசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரத்தை வந்து காமிக்கிறாங்க, அதுதான் அவங்க பெஸ்ட்டு. அவள் தான் இந்த வீடியோ வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேமிங் கண்டென்ட் சேனல் இருப்பாங்களா நீங்கள், இதே மாதிரி பிசி பில் கண்டென்ட் இந்த மாதிரி ஏக்கச்சக்கமான சேனல் இருக்குது, கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பை.